நீங்கள் இப்போ பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ ஒரு அட்வைஸ் பண்ணும்போது நிச்சயமாக அவர்கள் உடனே கேட்க மாட்டார்கள். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மனம் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சதுன்னா இது ஏன் நடக்குதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். பல வருட காலமாக அல்லது பல மாதங்களாக இந்த அவுட்சைட் மெட்டீரியல்லேருந்து அவுட்சைட் வேர்ல்டுலேருந்து ரிசீவ் செய்யப்பட்ட டேட்டாக்கள் உடனே ஒரு கேரக்டரை மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்கள் குடும்பத்தில் மாறாது. நம்ம மனதே என்ன சரி பண்ணுறதுக்கு நிறையா வேலை இருக்குன்றப்போ தேவையில்லாமல் இன்னொரு மனதை சரி பண்ணலான்னு முன்னாடி போகும்போது ஐயா வணக்கம். என் பேர் நாகராஜன். என்னோடய லைஃப்பில் வந்துட்டு ஒரு 24 hours கிளாஸ் வந்து ஒரு 7 months பிஃபோராக வந்துட்டு மகாவிஷ்ணு பிரதர் வந்துட்டு பேசிட்டுருக்காப்புல. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்துட்டு என் லைஃப்பில் நிறைய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு. லைஃப்பை வந்துட்டு எந்தமாரி ஒரு டைமென்ஷனில் பார்க்கணும், எந்தமாரி அட்டாச்மெண்ட்டோட இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் தெளிவாக பேசியிருப்பாப்புல. உண்மையிலேயே ரொம்பவே பிரமிப்பாகவும் இருக்குது. என் லைஃப்பில் அதேமாரி தான் இப்போயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எந்த அளவுக்கும் வந்துட்டு மனசையும் பாதிக்காத அளவுக்கு எப்படி லைஃப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலை ஏற்படுத்தினுச்சு அந்த வீடியோ எனக்கு. உண்மையிலேயே ரொம்ப தேங்க்யூ மகாவிஷ்ணு பிரதர். அந்த ஒரு 24 hours வீடியோ வந்துட்டு என்னோடய லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. தேங்க்யூ. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்கிற மாதிரி கேட்கவே மாட்றாங்க இவ, நான் சொன்ன மாதிரி கேட்கவே மாட்றாருங்க இவர் அப்படின்ற மாதிரியான பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் நிறையா நடந்திருக்கலாம், இல்லை நடந்துகிட்டு இருக்கலாம், இல்லை நடக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ப்ரெசண்ட்டு பாசிட்டிவ் ஃப்யூச்சர் மூணுக்கு சேர்த்து தான் அந்த டாபிக் பேசுகிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் நினைக்கிறீங்க, ஏன் நான் சொல்கிற மாதிரியே கேட்கவே மாட்றாங்க, நான் சொல்கிறது அவங்க மைண்டில் ஏறவே மாட்டீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அது எப்படி டக்குன்னு மாற முடியும் அவங்களால? நீங்களே 1008 தவறுகள் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையே தெளிஞ்சு தெளிவாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ முதல்ல அவங்களுக்குள்ளே நீங்கள் ஆப்போசிட்டில் உபதேசம் பண்ணுறீங்களோ இல்லை அட்வைஸ் பண்ணுறீங்களோ யாராக வேணால் இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன இருக்குன்னா இவங்களே சரியாக இல்லை அப்படின்ற மனநிலை ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்போது அந்த மனநிலையை கடந்து நீங்கள் சொல்கிறது அவங்க காதில் ஏறுனா கூட அவங்களால் டக்குன்னு மாற்றிக்கொள்ள முடியாது. ஃபஸ்ட்டு பிரச்சனை நீங்கள் சரியாக இருக்கீங்களான்னு சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய உச்சகட்ட ஞானத்தில் யாருமே இல்லை. அவங்க சரியாக இருக்காங்களா இல்லையோ, அவங்க சொல்கிற வார்த்தை சரியாக இருக்குன்னு நான் ஃபாலோ பண்ணுறேன்ப்பா அப்படின்ற தன்மையில் இன்றைக்கி யாரும் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்ற பார்க்குறத விட யார் சொல்கிறாங்கன்னு தான் இன்றைக்கி இந்த சமூகமே பார்க்குது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? முதல்ல நம்ம சரியாக இருக்கணும். சரி, நம்ம சரியாக இல்லை அப்படின்னா என்ன, நம்மளை சரியாக இருக்கிறது எப்படின்றத முயற்சி பண்ணணும். சரி, ஒருவேளை நீங்கள் சரியாக இருக்கிறீங்கன்னே வச்சுப்போமே. எல்லா விஷயத்துலேயும் இந்த சினாரியோவில் பாருங்கள், நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் இப்போ பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ ஒரு அட்வைஸ் பண்ணும்போது நிச்சயமாக அவர்கள் உடனே கேட்க மாட்டார்கள். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மனம் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சதுன்னா இது ஏன் நடக்குதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அவங்களோட வாழ்க்கையை வேறு மாதிரி வாழ்ந்துட்டு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி வந்திருக்காங்க. வேறு மாதிரியான பழக்க வழக்கங்கள், வேறு மாதிரியான ட்ரிப்பு, வேறு மாதிரியான உணர்தல்கள், வேறு மாதிரியான புரிதல்கள், வேறு மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸு, வேறு மாதிரியான நாலேஜு, எல்லாம் இந்த உலகம் வேறு வேறு மாதிரி போட்டு அவங்களோட மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஸ்டோர்டு டேட்டா இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஸ்டோர்டு டேட்டாவெல்லாம் தூக்கி துவம்சம் பண்ணி நீங்கள் உங்களுடைய உபதேசத்தவோ இல்லை ஒரு அட்வைஸோ கொடுக்கும்போது படார்னு மாற்றணும்னா எப்படி மாற முடியும்? முதல்ல புரிஞ்சுக்கோங்க, மனம் மாறுறதே கஷ்டம். இந்த மனம் வந்து மாறி அப்புறம் ஆக்டிவிட்டிஸ் மாறுறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா இந்த ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பழக்க வழக்கங்கள் என்பது பல மாத கணக்கில் இல்லை பல வருட கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி உள்ளே ஏறி மாறுறது. நல்ல நல்ல விஷயமா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றப்பட்ட அமிர்தம்னு எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றப்பட்ட பாய்சன் எடுத்துக்கோங்க. ஸோ பல வருட காலமாக அல்லது பல மாதங்களாக இந்த அவுட்சைட் மெட்டீரியல்லேருந்து அவுட்சைட் வேர்ல்டுலேருந்து ரிசீவ் செய்யப்பட்ட டேட்டாக்கள், உள்வாங்கப்பட்ட டேட்டாக்கள் ஒவ்வொன்றும் இவர்களுடைய ஆள் மனதில் பதிந்திருக்கும். பதிஞ்சிருக்கும் போது நான் சொல்கிறேன்ல உடனே மாற்றிக்க, உன் கேரக்டர் தப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட சண்டை தான் வருமே தவிர அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியாது. ஏன் மாற்றிக்க முடியாதுன்னா அந்த புது டேட்டா, நீங்கள் போடக்கூடிய டேட்டா அவங்களோட மைண்டில் ஆழமாக போய் பதிந்து அது கம்ப்ளீட்டாக அவங்க வாழ்க்கையை மாற்றி மனசை மாற்றி அப்புறம் செயலாக மாறுவதற்கு பல மாதங்கள் ஆகலாம், பல வருடங்கள் கூட ஆகலாம். சில நேரத்தில் அது நீங்கள் எப்படி உபதேசம் பண்ணுறீங்க, எப்படி அட்வைஸ் பண்ணுறீங்கன்றது பொறுத்தது. அப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும், உடனே ஒரு கேரக்டரை மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்கள் குடும்பத்தில் மாறாது.
அதுக்கு முதல்ல உங்களுக்கு பொறுமை வேணும், பொறுமையை எல்லாம் தாண்டி உங்களுக்கு பக்குவம் வேணும். இந்த பக்குவத்தை கடந்து அவங்க என்ன பண்ணாலும் அதை ஏற்றுக்கிட்டு இதை எப்படி டெக்னிக்காக மாற்றலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப 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 கான்ஷியஸான மைண்டு வேணும். ஏன்னா இது எப்படி அப்படின்னா, உங்கள் மைண்டே மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க நீங்கள். இதில் இன்னொரு மைண்டை போய் நீங்கள் மாற்றணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கு டைம் இருக்கான்னு முதல்ல நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, இல்லை வீட்லேயே சும்மா இருக்கிறீங்கன்னு கூட வச்சுப்போமே, நீங்கள் எந்த வேலையை செய்து கொண்டு இருந்தாலும் உங்கள் வேலையை கடந்து இன்னொருத்தரை மாற்றணும்னு நீங்கள் போகும்போது இது மிகப்பெரிய வேலை, சின்ன விஷயமே கிடையாது. உடனே மாறு, உடனே மாறு, உடனே மாறுனா எப்படி மாறுவாங்க? மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இட் வில் டேக் மோர் டைம். அப்போது உண்மையான புரிதலும் பக்குவம் என்னவென்றால், இது மாறுவதற்கு பல நாட்கள் ஆகும், எவ்வளோ மாதங்கள் வேணாலும் ஆகலாம், எவ்வளோ வருடங்கள் வேணாலும் ஆகலாம். அப்போ அதுக்கு நமக்கு பொறுமை அவசியம்ன்ற பக்குவ நிலைக்கு நீங்கள் முதலில் வர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒருத்தரோட குணத்தையும் ஒருத்தரோட மனதையும் மாற்றுவது சாதாரண விஷயமே கிடையாது. இறைவனோட அருள் என்பது வேண்டும். இறைவனோட அருளை கடந்து நீங்கள் முதல்ல அந்த ஸ்ட்ராங்கான வில் பவரில் இருக்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் அந்த வில் பவரில் இருக்கீங்கன்றதை நீங்கள் முதல்ல திங்க் பண்ணிக்கோங்க. அப்போது குடும்பத்தில் வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? நான் சொல்கிறத கேட்க மாட்டேறான், என்னமோ நீங்கள் சரியாக இருக்கிற மாதிரி. ஒருவேளை நீங்கள் சரியாகவே இருந்தாலும் நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, நான் சொல்கிறத கேட்க மாட்டுறாரு அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஏன் சொல்கிறத அவங்க கேட்கணுன்ற ஒன்று இருக்குது. அப்படியே நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்தாலும் கூட அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியாது. மாற்றிக்கொள்ள முடியல அப்படின்ற போது அவங்க மேலே அவங்களுக்கே வெறுப்பு வரும், அவங்க மேலே அவங்களுக்கு கோபம் வரும். எப்போ அவங்க மேலேயே அவங்களுக்கு வெறுப்பு வருதோ கோபம் வருதோ அதையும் உங்கள் மேலே தான் காட்டுவாங்க. இப்போ புரியுதா? முக்காவாசி ஞானிகள் திருமணம் செய்து கொள்வது தேவையில்லாத வேலைன்னு சொல்லி விலகி இருப்பதற்கு காரணம் என்னென்னா, நம்ம மனதே என்ன சரி பண்ணுறதுக்கு நிறையா வேலை இருக்குன்றப்போ தேவையில்லாமல் இன்னொரு மனதை சரி பண்ணலான்னு முன்னாடி போகும்போது இந்த சட்ட சிக்கல்களுக்குள்ளே சிக்க வேண்டியது இருக்கும், பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், அவங்க அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், சமூகத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், லீகலாக நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது இதனால தான் உலகம் என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. ஞான நிலையை உலகத்திற்கு பயன்படுத்தும் போது பொறுமை மிக 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 அவசியம். அப்படி நீங்கள் ஞானம் இல்லாமல் இந்த உலகத்தை அப்ரோச் பண்ணுறீங்கன்னா, அறிவோடு அப்ரோச் பண்ணும்போது கொஞ்ச நாளைக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் பழைய குருடி கதவை துரடின்னு அதே பிரச்சனை தான் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ பொறுமையை கையாளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், உடனே எதையும் மாற்ற முடியாது. இட் வில் டேக் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம், நடக்காமல் கூட போகலாம். இந்த தன்மையில் இருக்கும்போது ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு தானாகவே வந்துவிடும். எப்போது நீங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வந்துவிடுகிறீர்களோ, இறைவனின் பரிபூர்ண அருளாசிகள் என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.